கான்ஸ்டியூஷன் தமிழில் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அரசியலமைப்பு அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு வந்து ஒரு சுப்ரீம் லா என்பது தான் இந்த கான்ஸ்டியூஷன். அந்த நாடு எந்த மாதிரியான நாடு, அந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் இருக்கா அல்லது வந்து மன்னர் ஆட்சி நடக்குதா, பல விஷயங்கள் எந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்குன்னா இந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் கண்டிப்பாக அந்த நாடே முழுமையாக வந்து இயங்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம கான்ஸ்டியூஷனில் தெளிவாக என்ன எடுத்துன்னா, ப்ரியாம்பிள் பார்ட் எடுத்த உடனே அந்த முதல் பக்கத்துலேயே மிக தெளிவாக என்ன சொல்லிடுறாங்க, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சவுண்ட் ரிசல்ட் டு கான்ஸ்டியூட் இந்தியா இன் டு ஏ, இந்தியா வந்து சாவரின். அடுத்தது பார்த்தா இது வந்து சோஷலிஸ்ட் செக்யூலார் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, எடுத்த உடனே முதல் பக்கத்துலேயே வந்துடுது. இதுதான் வந்து ஃபஸ்ட் பேஜ் முன்னாடி பார்ப்பதெல்லாம் இன்ட்ரடக்ஷன். அப்போ இங்கே சாவரின்னா என்ன, இந்தியா என்பது வந்து இறையாண்மை பெற்ற நாடு, இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள், இந்தியாவில் வந்து இப்போ இஐஏன்னு ஒன்று கொண்டு வரோம், நியூ எஜுகேஷன் பாலிசின்னு கொண்டு வரோம், இதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா, வெளியே இருக்கக்கூடிய அந்நிய நாடுகள் வந்து இல்லை இந்தியா இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வரக்கூடாது. ஏதாவது வந்து இந்த பிரிட்டிஷ் பீரியடில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், 1916 ஹோம் ரூல் அப்போ அவங்க கேட்டது என்ன கேட்டாங்க, டொமினியன் அந்தஸ்து கேட்டாங்க. டொமினியன் அந்தஸ்துனா என்ன, டொமினியன் என்பது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அடிமை நாடாக இருக்கும், அப்படியே முழுமையாக என்ன கேட்கலை, சுதந்திரம் இறையாண்மைங்கிற மாதிரி கேட்கலை, மாறாக டொமினியன், அதாவது அந்த இடத்துல அமைச்சர்கள் இருப்பாங்க, எம்எல்ஏ எம்பி ஒருவேளை சிஎம்பிஎம் கூட இருப்பாங்க, ஆனால் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட போகும், ஃபைனலாக வந்து ராணிக்கிட்ட வந்து அந்த பில்ஸ் எல்லாம் போகும், அந்த பில் அதாவது சட்டம் வந்து என்ன ஆகலை முழுமையாக மாறாமல் அந்த பேப்பர் வடிவத்தில் இருக்கும்போது அதை ஒருவேளை என்ன பண்ணிட்டாங்க, பார்லிமெண்ட்லேயும் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை பிரசிடென்ட் சைன் பண்ணால் தான் பில் என்ன ஆகும், ஆக்டாக மாறும், பிரசிடெண்ட்டுடைய சைன் இருக்கணும், இருந்தால் தான் பில் கேன் பிகம் ஆக்ட். அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிரசிடெண்ட்டுக்கு பதிலாக அந்த இடத்துல ராணியை வச்சுட்டு, ஒருவேளை வந்து இப்போ இந்தியா டொமினியன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அமைச்சர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சைன் பண்ணி ராணிக்கிட்ட அனுப்புவாங்க, ராணி ஓகேன்னு சைன் பண்ணால் தான் அந்த சட்டம் வந்து செல்லும், இல்லை இது வேண்டான்னு அவங்க வந்து விட்டாங்கன்னா என்ன ஆகாது, செல்லாது. அந்த மாதிரி இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்தியா வந்து சாவரினா டொமினியனா அல்லது அடிமை நாடா என்ன ஏது எல்லாமே எங்கே பேசப்பட்டு இருக்குன்னு பார்த்தா, சோஷலிஸ்ட் கண்ட்ரி மிக தெளிவாக இருக்குது. சோஷலிசம், நாட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் என்ன ஆகணும், மக்கள் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படணும். செக்யுலார்னு சொல்லும்போது இறையாண்மை பெற்ற நாடு, ஜனநாயகம், இங்கே என்ன கிடையாது, மன்னர் ஆட்சி கிடையாது, குடியரசு இருக்குது, பல விஷயங்கள் எங்கே மிக தெளிவாகவே பேசப்பட்டு இருக்குன்னு பார்த்தா கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. அடுத்தது கான்ஸ்டியூஷனில் இவ்வளோதான்னா எக்கச்சக்க விஷயங்கள் இங்கே வந்து பேசப்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற எக்கனாமியை பார்க்கும்போது, எக்கனாமியில் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஃபினான்ஸ் கமிஷன் இங்கே பேசிட்டாங்க, அதாவது இந்தியா வந்து ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, கூட்டாட்சி நாடு அப்படின்னு சொல்லும்போது, கூட்டாட்சி என்கிற பட்சத்தில் அங்கே என்ன ஆகணும், கூட்டாட்சி, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் வந்து பவர் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குன்னா அவர்களுக்கு அந்த நிதி தேவைப்படுது, இன்கம் வேணும், அந்த இன்கம்க்கு என்ன வழிவகைகள் எல்லாமே எங்கேயே பேசப்பட்டு இருக்குன்னா, மறுபடியும் இதற்குள்ளேயே பேசப்பட்டு இருக்குது. இந்திய மக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன, ஒருவேளை இந்த ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா அவர்கள் யாருக்கிட்ட போகலாம், ஒருவேளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சில சட்டங்களை கொண்டு வராங்க, அந்த சட்டங்கள் வந்து மக்களை பாதிக்குது அல்லது கான்ஸ்டியூஷனை வந்து மீறும் பட்சத்தில் அதை வந்து யார் சேஃப்கார்ட் பண்ண வேண்டியது, ஜுடிஷியரி வந்து என்ன பண்ணணும், அந்த இடத்துல கான்ஸ்டியூஷனை காப்பாற்றக்கூடிய கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்று அவர்கள் அழைக்கப்படுறாங்க. ஏன் என்ன இது, பல விஷயங்கள் எங்கே பேசப்பட்டு இருக்குன்னா, மிக தெளிவாக நம்ம கான்ஸ்டியூஷன் என்கிற ஒரு விஷயத்தில் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அதனுடைய கான்ஸ்டியூஷன் என்கிற இந்த புக்கை மட்டுமே தெளிவாக எடுத்து பார்த்தா, அந்த நாடு எந்த மாதிரியான நாடு, நிலையான ஜனநாயகம் இருக்கா அல்லது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப்பா கம்யூனிசம் நடக்குதா, எல்லா விஷயமும் எந்த இடத்துலையும் தெளிவாக பார்த்துடலாம், இந்த கான்ஸ்டியூஷனை வந்து பார்த்துடலாம். நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னா, அந்த சட்டம் கண்டிப்பாக என்ன தான் ஆகணும்னா, கான்ஸ்டியூஷனை மதித்து தான் கண்டிப்பாக, இந்த வெறும் ப்ரியாம்பிள் பக்கம்னு கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய இன்றைய தேதிக்கு ஒரு 465 ஆர்டிக்கல் கிட்ட இருக்குது, இருக்கக்கூடிய அத்தனை ஆர்டிக்கல்லையும் மீறாத பட்சத்தில் தான் அந்த சட்டம் செல்லுபடியாகும்.
ஒருவேளை அந்த சட்டம் மீறுற பட்சத்தில் தான் ஆகாது செல்லாது அப்படிங்கிற மாதிரி மிக தெளிவாக பேசப்பட்டு இருக்கும். சரி போதும், இன்ட்ரடக்ஷன் என்ன, ப்ரியாம்பிள் சாரி கான்ஸ்டியூஷன் என்ன, கான்ஸ்டியூஷன் என்பது ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச சட்டம். அந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் ஏதாவது கொண்டு வரணும், இன்று வந்து இந்தியாவில் வந்து இந்தியா ஒரு ஹிந்து நாடு என்று அறிவிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் மிக தெளிவாக இந்த ப்ரியாம்பிளில் ஒரு முகவுரையிலே என்னன்னு சொல்லியாச்சுன்ற இடத்துல இட் இஸ் செக்யுலார் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியாச்சு. செக்யுலார் என்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறது வாய்ப்பு கிடையாது இந்த இடத்துல, அப்படி அறிவிப்பது வந்து சாத்தியம் இல்லை. அப்படி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இந்த வார்த்தையை இங்கேருந்து நீக்கினா தான் சாத்தியம். பட் இது என்ன பண்ணக்கூடாது, நீக்கக்கூடாது, இதெல்லாம் தான் அடிப்படை விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரியும் என்ன பேசப்பட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல ஜட்ஜ்மெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. பேசிக் அடிப்படை விஷயங்களை வந்து கண்டிப்பாக மாற்ற முடியாது என்பதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். பேசிக் ஸ்ட்ரக்சர் எங்கே தான் பேசப்பட்டிருக்குன்னா இந்த ப்ரியாம்பிளில் இருக்குது, அது இதுன்னு இருக்கும். நமக்கு போதும் இப்போதைக்கு கான்ஸ்டியூஷன் என்ன, ஒரு நாட்டினுடைய அதிகபட்ச சட்டம். இதுக்கு முந்தைய கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு ரெண்டு விஷயம், 1909 மின்டோ மார்லே, அடுத்து 1919 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு அப்படின்னும் பார்த்தோம். இந்த 1909 மின்டோ மார்லே பார்த்தோம், 1919 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு என்பதையும் பார்த்தோம். 1935 என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்தது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து இந்த விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். சரி, இது வந்து நம்ம முந்தைய டாபிக்ஸ் ஹிஸ்ட்ரிங்கிற மாதிரி ரிலேட் ஆகிட்டு வந்திருக்கு. கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். கான்ஸ்டியூஷனுக்கு அடுத்தபடியாக என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனல் எவல்யூஷன், எப்படி வந்து இந்தியாவுடைய ப்ரெசன்ட் கான்ஸ்டியூஷன் வந்தது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பேசப்பட்டிருக்கு. 1773 கம்பெனி இருக்குது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்கிற கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 கொண்டு வராங்க. அது அடுத்தடுத்த கட்டம், அடுத்ததை வந்து அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சரி பண்ணணும்னு பிட்டு கொண்டு வந்திருப்பார். பிட்ஸ் ஆக்ட் அப்படின்னு வருது, பிட்ஸ் இந்தியா ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட் 1813. இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது அந்த பீரியடில் என்ன மாதிரி சுச்சுவேஷன், அதை எப்படி மாற்றினாங்க என்பது போல் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த விஷயங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து இதற்கு இம்பார்ட்டன்ஸ் இப்போதைக்கு கொடுக்க வேணாம். ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் எப்படி இருந்தது, பவர்ஸ் எப்படி கொடுத்தாங்க, எப்படி மாறினாங்க, ஏன்னா இங்கே வந்து நம்ம இன்னும் கம்பெனி வேறு இது வேறுன்னெல்லாம் மிக தெளிவாக பார்க்கணும். அதனால் இந்த பார்ட் மட்டும் நான் இங்கே ஸ்கிப் பண்ணிடுறேன். இது மட்டுமே ப்ரீ கான்ஸ்டியூஷன், இந்தியாவுடைய ப்ரெசன்ட் கான்ஸ்டியூஷன் வருவதற்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சு. ரெகுலேட்டிங் ஆக்டுன்னு வந்தது, இந்த ஆக்ட் எல்லா ஆக்டும் தாண்டி தான் ஃபைனலாக 1935 அடுத்தபடியாக இந்தியாவுக்கு சுதந்திரமே கொடுத்துட்டாங்க. அதுதான் அவர்கள் கொண்டு வந்த கடைசி சட்டம், இந்திய சுதந்திர சட்டம். அதன் பிறகு என்ன ஆச்சு, இந்தியர்கள் உட்காந்துட்டு கான்ஸ்டியூஷனை எழுத ஆரம்பித்தாங்க. யார் எழுதுனாங்க, இதுதான் ஏது என்பதிலிருந்து இன்றைய டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பேசிக்கில் ஏதாவது டவுட் இருக்கா பிரவீன், சீக்கிரமா சார். அதெல்லாம் வந்து டவுட் இல்லைங்க சார். நடுவில் இந்த 1783 1784 ஆக்ட் இருக்குங்களா சார், அதுக்கப்புறம் இருக்கிற சில ப்ரொவிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் சார் இருக்குது. அதுலேருந்து எம்சிக்யூ கேட்டாங்க மட்டும் இல்லைப்பா, இது கண்டிப்பாக கேட்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பத்தாததுக்கு வந்து மெயின்ஸில் கூட அந்த பார்ட் வந்திருக்கு. நம்ம வந்து மறுபடியும் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது அங்கே டீட்டெயில்டாக அது கூட ரிலேட் பண்ணலாம். நான் இன்றைக்கி இது எடுத்தேன்னா கண்டிப்பாக இதுலேயே ஒரு நாள் கண்டிப்பாக போயிடும். ப்ரீ கான்ஸ்டியூஷன் இங்கே எடுக்க வேணாம், அது கண்டிப்பாக முக்கியமான பார்ட். இப்போ குரூப் 1 மெயின்ஸ்லேயே கூட என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்பதெல்லாம் அதில் இருந்தது. ஸோ அது கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஆனால் அது என்ன ஆகுதுன்னா அப்போ எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து ஹிஸ்ட்ரியில் ரிலேட் பண்ணி பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இது நான் இப்போதைக்கு தான் ஸ்கிப் பண்ணுறேன்னு அப்படியே விடலை, இது பார்க்கலாம். அங்கங்கே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேசி வச்சுருக்கோம், இதுக்கும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்றைக்கி எடுத்தனா கம்ப்ளீட்டாக இதுலேயே போயிடும். இன்று நான் கண்டிப்பாக தொடல இந்த விஷயம், ஹிஸ்ட்ரியில் ரிலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இது வேண்டாம், கண்டிப்பாக இப்போதைக்கு வேண்டாம், தெளிவாக சொல்லிட்டேன். டைம் நிறைய எடுத்துடும். அப்புறம் பாலிட்டி பார்க்கலாம், ஹிஸ்ட்ரி கூட சேர்த்து அந்த பாட்டு எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா அந்த பீரியடில் யார் என்ன டிமாண்ட் வச்சாங்க என்ன ஏதுன்னு அப்புறம் ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்த மாதிரி போயிடும். அதனால் இப்போதைக்கு நான் எடுக்கலை அந்த டாபிக், நான் நேரடியாக பாலிட்டிக்குள்ளே போகிறேன்.